பேரலைகளுக்கு வணக்கம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். அவங்க என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடாது, தமிழ்நாடு அப்படியே கீழ்மட்டமாக இருக்கணும், தமிழ்நாடு எங்கு முன்னுக்கு வந்துவிடுவோம், தமிழ்நாட்டில் அந்த இது பாஜக வந்து இங்கே காலை தட்டாது, ஆனால் தட்ட வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து பாஜக நம்மளுக்கு ஆட்சி அமைக்க முடியாதே, அந்த வெறிதனம் அவங்களாண்ட இருக்குது. அதுதான், அதுக்கு தான் தமிழ்நாட்டுக்கு எது இருந்தாலும் நம்ம கேட்டால் உடனே கொடுக்கறதில்ல, எது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் அலட்சியமாக நினைக்கிறது. அதுதான் அதான், ஏன்னா அது மாதிரி செய்யலாம். இங்கே எவ்வளோ தூத்துக்குடியில் எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது வந்து ஒரு 3 மாதம் மழை எதிர்பார்க்காது, அந்த மழை வெள்ளம் வந்துச்சு, என்ன செய்ய முடியும்? எந்த அரசியல்வாதி இயற்கையாண்ட எதுவுமே பண்ண முடியாது. இயற்கை வந்து நல்லவன் கட்டவனு பார்க்காது, இந்த அரசியல்வாதி அந்த அரசியல்வாதின்னு பார்க்காது. இயற்கை வந்து வந்ததுன்னா வந்ததுதான், வந்ததுன்னா அடிச்சுட்டு போயினா அடிச்சுட்டு போயினே வந்துடும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து எதிர்பார்க்காத இந்த மழை வந்தது. இங்கேயும் சென்னையில் அதுதான் பாதிப்பு தான், அங்கேயும் பாதிப்பு தான். இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து அங்கே இப்போ கேட்கும் போது அவங்க உடனடியாக செய்யலாம். அவங்க வந்து அறிவிக்க மாட்டேன்றாங்கன்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இங்கே வாய்ப்பு கிடையாது, அதனால தான் வந்து அவங்க அறிவிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு, அதில் என்ன ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இங்கே எந்த பலனும் கிடையாது, அதனால தான் அவங்க எதுவுமே செய்கிறது கிடையாது. தமிழ்நாடுன்னு இருக்க போனாவே ஒன்றுமே செய்கிறதுக்கு அவங்களுக்கு இது வரல. நிதியமைச்சராக இருந்தால் கூட அவங்க என்ன செய்து இருக்காங்க? இப்போ என் தெருவில் வந்து ஓட்டு கேட்க முடியாது பாஜக, ஏன் கேட்க முடியாது? என்ன செய்யறார்? மோடியை கேட்டால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுறேன்ட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு தமிழ்நாடு சார்பாக அவங்கள பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கே தமிழ் என்ற உணர்வு, தமிழ் என்ற விசுவாசம் இல்லாம இவங்க ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிஜேபிக்கு மத்திய அரசுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க உறவுகள், நம்ம வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல தமிழன் இறந்தாலே உணர்வு பூர்வமா போராடுறோம், பாடுபடுறோம். தூத்துக்குடியில நம்ம சொந்தக்கார மக்கள், நம்ம குழந்தைங்க, நம்ம தாய்மார்கள், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, வெள்ளத்துல மிதக்குறாங்க. கண்ணால பார்த்துட்டு இதை பேரிடையதான் அறிவிக்க முடியாதுன்னு நேத்து பகிரங்கமா நியூஸ்ல சொல்றாங்க. நான் இந்த சீதாராமன் அந்த அம்மா வந்து தமிழ்ச்சின்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுற தலைகுனிறேன். தமிழ், நானும் தமிழ்ன்றது, அந்த தமிழ் உணர்வு இருந்தா அவங்க அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவங்க உதவி பண்றது ஒரு பேரிடரிடம்னு அறிவிச்சு அந்த பண்டை வாங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன போகுதுன்னு தெரியல. அவங்க தமிழ்னு சொல்றதே அது வருத்தப்படுறதா இருக்கலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வச்சு கொடுத்துருக்காரு. அந்த கோரிக்கையை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் திட்டவட்டமாக, இது வந்து இயற்கை பேரிடர் நிலவிக்கு ஆளாகவில்லை தமிழகம், அதுக்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்படலை, நாங்கள் கொடுக்க வேண்டிய இயற்கை பேரிடநிதி கொடுத்துட்டோம், மேலும் கொடுக்க முடியாதுன்ற திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இந்த போக்கை வந்து நம்ம ஆட்டோ சங்க சார்பாகவோ இல்லை வந்து தொழிலாளி சார்பாகவோ சிஐடி சார்பாகவோ வன்மையா இந்த போக்கை வந்து கண்டிக்கிறோம். வானத்தை பொறுத்துக்கிட்டு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம நிர்மலா சீதாராமன் இங்க இருந்துதான் கூட அவங்களே வந்து வெள்ளத்தெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது கனமழை வரும் அப்படின்ற தகவல் கொடுத்தாங்க. குறிப்பா வந்து இப்ப சென்னை பாதிக்க வெள்ளம் கொடுத்தா பாருங்க, வெள்ளம் வரும் எல்லாம் போங்கன்னு தான் சொல்றாங்களா கண்டி. நம்ம எதிர்பார்த்தது 15-20-45 சென்டிமீட்டர் பயும் போது அப்படின்னா இது அதையும் தாண்டி அங்க 95 மாறும் போது யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை சொல்லி இருக்கமே, வானிலை மையம் தான் அட்வான்ஸாக இருக்கு, இவ்வளோ இருந்து நீங்கள் எப்படி உஷாராக இல்லாமல் போனீங்க? இந்த கொஸ்டின் தான் நம்ம பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கு. இது ஏன் சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய கஷ்ட நஷ்டத்தை வந்து புரிஞ்சிக்கிறாங்க மாதிரி பேசுவாங்க. தேசிய பேரிடர் மீட்பில் வந்து அவங்க அறிவிச்சே ஆகணும். நிஜமாக சொல்கிறேன், அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அங்கே வந்து பார்வையிட்டு இதை அறிவிக்க முடியும் அடிக்க முடியாதுன்னு பார்க்க சொல்லுங்கள். சொன்னது தப்பு தான், அவங்க என்ன சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய காலத்தில் வந்து இவ்வளோ மழை தண்ணி போயிட்டு வந்துருக்கு, இது ரொம்ப கஷ்டம். 153 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ சரியான மழை பெஞ்சிருக்கு. இது திடீர்னு ஏற்பட்ட மழை, யாரால எதிர்பார்க்க முடியாத மழை, 93 சென்டிமீட்டர் பெய்யும் சொல்றாங்க. மெட்ராஸை விட அங்கே அதிகம் பெஞ்சிருக்கு. நம்ம வந்து டிவிலையும் பேப்பர்லையும் பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னும் வந்து சரியாகல, பஸ் போக்குவரத்து எதுவுமே போக முடியல அப்படிங்கும்போது ஏன் பேரிடையே அறிவிக்க முடியாது? புயல் ஆரம்பிக்க புயல் வருதுன்னு சொல்றாங்களா, அப்போ உங்களுக்குள்ள நீங்க முன்கூட்டி அனுப்பலாம்ல, ஏன் அனுப்ப மாட்டீங்க? இப்போ முன்கூட்டி அனுப்பாம எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இந்த சினிமா படத்தில் சொல்லுவாங்களே, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க அப்போ அது மாதிரி அனுப்புறீங்க. நீங்க அனுப்ப தேவையில்லை, எங்க தமிழ்நாட்டில் உள்ளாலே பாத்துக்குவாங்களே. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் கோரி வைக்கிறாரு, கனிமொழி மாற்றம் கோரி வச்சாங்க. கட்சிக்காரர் வந்து போன் பண்ணி சொன்னாங்க, நிலவரத்தை சொன்னாங்க, நாங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தவறான செயல் வந்து கட்சிக்காரங்க சொல்லிதான் சொல்லலாம், மனசாட்சி உள்ளவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருக்க மழை எங்கே போய் எது வருதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது முன்கூட்டியே அறிவிச்ச மாதிரி முன்கூட்டியே பேரிடர் மீட்பு அனுப்பிச்சு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா கடிமை நடந்திருக்கும். 450 கோடி பணத்தமிச்சு 10th வந்தது. பேரிடர் மீட்பு அறிவிச்சு உடனடியாக வந்து மீட்புகளையெல்லாம் சரி செஞ்சு மறுபடியும் மக்களுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதி செய்யணும். அவங்க வந்து இல்லை, இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க, ஏன்னா அவங்க வந்து வட மாநிலத்தில் இருந்திருக்காங்க, இப்போ இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரவங்களாக இருந்திருந்தாங்கன்னா இங்கே உள்ள மக்கள் எவ்வளோ இன்னும் இல்லை வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க என்பது
அவங்க நேரில் போய் பார்த்துருப்பாங்க. இவங்க டெல்லியில் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு தெரியாது. நேரில் வந்து தென் மாவட்டங்களில் தூத்துக்குடியாக இருக்கட்டும், இல்லை நெல்லையாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் என்ன ரெண்டு மாவட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து தண்ணியில் நேரில் முழுகி போச்சு. அவங்க இங்கே இருந்தாங்கன்னா நேரில் வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்கள். அவங்கள தேசிய பேரிடர் இழப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அவங்க வந்து ஏன்னா நிதி தர முடியாது சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி வரி அதிகமாக நாங்கள் தான் கட்டுறோம். எங்கே பண்ணு நீங்கள் ஏன் தர முடியாது எதுக்கு சொல்கிறீங்க? எங்களுக்கு தேவையான பண்ணு நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். நாங்கள் இந்தியாவில் தானே இருக்கோம். தமிழ்நாடு தமிழ் மாநிலங்கிறது இந்தியாவில் தானே இருக்குது. ஏன் நீங்கள் பண்ணு தர முடியாதுன்னு சொல்கிறீங்க? தேசிய பேரிழப்பை நீங்க கண்டிப்பா அறிவிச்சு பேசின வார்த்தையை நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த அமௌண்ட் வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. கேட்கற தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கற அந்த பண்டை உடனே நீங்க ரிலீஃப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டாங்க. மக்கள் வந்து நீ நல்லது செஞ்சதுனால தான் அடுத்த வாட்டி எனக்கு ஓட்டு போட்டுருவீங்க, அதனால தான் நீங்க தான் செய்ய மாட்டேன்றீங்களா? செய்தால் மேலே இருந்து மேல் சப்போர்ட் இருந்தால் தானே கீழே சீக்கிரம் செய்ய முடியும். எல்லாமே நீ பிடிச்சி வச்சிங்கன்னா கொடுக்குற நிதியில நே பிடிச்சி வச்சுட்டா கீழக்கிறவங்க எப்படி செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இது வந்து இயற்கையாக வந்தது, அதை வந்து மேல இடத்துல நீங்களே பார்த்துட்டு எதனா செய்தால் தான். கீழக்கிற மக்கள் எவ்வளோ பார்க்குறீங்கள, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தண்ணியில். ஃப்ரீயாக இன்கமிங் வந்த ஃப்ரீயாக வந்த காலே இன்னைக்கு 200 ரூபா 150 ரூபா கொடுத்தாதான் நான் பேசவும் முடியும். நான் ஒரு ஏரி வேலை சேர்ந்து உங்கள்கிட்டயே அந்த துட்டுக்கு 2-3 மடங்கு நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன். ஏரி வேலை துட்டு இந்த 1000 ரூபா வருது, எல்லாமே கேஸ் வேலை எடுத்துங்களேன். எதில் நான் இது ஒன்று நீ கரண்ட் பில்லு எதில் எடுத்தாலும் வேலை அதிகம் தான். ஆனால் மேலே இவங்க சப்போர்ட் நல்லா செய்தாங்கன்னா கீழே வந்து இவங்க செய்கிறதுக்கு நல்ல இது இருக்கும். வெள்ளத்தை வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படின்றாங்களே, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இயற்கையை எதிர்த்து மனுஷனால போராட முடியாது, புரியுதுங்களா? இயற்கையை நம்ம வந்து வேணா இயற்கை அழிச்சுக்கிட்டே வரோம், அதான் நமக்கு திருப்பி கொடுக்குது. அதை வந்து நீங்க சொல்ற கருத்து வந்து ஏத்துக்கவே முடியாது. எவ்வளவு வெள்ளத்திற்கு வெள்ளத்தை எப்படி தவிர்க்க முடியும் நீங்க பேசுறீங்க? இவ்வளவு மழை வந்து கண்டிப்பா சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் வந்து உஷாரா இருப்பாங்க. வெள்ளத்தை தவிர்க்கலாம் எப்படி தவிர்க்க முடியும்? கண்டிப்பா இது வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய பண்டு தமிழக முதலமைச்சர் ஆணையப்படி அந்த ஃபுல் அமௌண்ட் ரிலீவ் பண்ணி ஆகணும். ஓட்டு நீங்க நல்லது பண்ணா தானே போட முடியும். தொண்டே செய்யாம தொண்டர் அணிக்கு தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா தொண்டு செஞ்சாதான் அதுக்கு நமக்கு உண்டானது கிடைக்கும். 10 பேருக்கு நல்லது பண்ணாதான் அந்த 9 பேர் சேர்ந்து தான் ஒரு தலைவனை உருவாக்குவாங்க. இவங்கெல்லாம் அந்த ஊரில் இருக்கவங்க பதவி வாங்கிட்டு நான் தலைவர்னு சொல்லிட்டு தெரியுற மாதிரி இவங்கெல்லாம் 4000 பேர் கொண்ட ஒரே கட்சி பிஜேபி தான். கேட்டால் ஆளாளுக்கு தலைவர் தான், எல்லாம் தலைவர்ன்னு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கவங்க. தமிழ் உணர்வு இருக்கணுங்க. ஒரு ஜல்லிக்கட்டுக்கே அவ்வளோ போறாங்கன்னா நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அங்கே தண்ணியில் மிதக்குறாங்க, சாகுறாங்க, உயிருக்கு போறாங்க, சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, தண்ணியாக மிதக்குது, ஹெலிகாப்டர்ல போய் சாப்பாடு பண்ண போறாங்க. இவ்வளவும் பார்த்துட்டு யாருக்கோ நடந்தது என்னவோ நடந்துன்ற மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். பொதுமக்களுக்கு எங்களுக்கு இருக்க உணர்வு கூட ஒரு தலைவராக இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. ஆடை தெரியாதவங்க ஆடுறதுக்கு பாக்கு பணம் வாங்கிட்டு போன கதையா இவங்கெல்லாம் அந்த பதவியோட மதிப்பே தெரியாம அந்த பதவியில இருந்து அந்த பதவியை துஷ்பிரயோகம் பண்றாங்க. இவங்களுக்கு செய்ய மனசே இல்லை, மனசே இல்லாதவங்கள்ட்ட இருக்குது. இவங்க எல்லாம் தலைவருக்கு உண்டான தகுதியே இல்லைண்ணா. இதெல்லாம் இல்லாம இவங்க வந்து தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பதவி காலம் இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்க வேண்டியதானே, நம்மளும் கேட்டு போக வேண்டியதானே. ஏன்னா டிவியில எல்லாமே நியூஸ்ல பரவிருக்கு, பேப்பர்ல போட்டுக்கிறாங்க, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் செய்யலாம், ஏன் செய்ய மனசு இல்லையா என்னன்னு தெரியல. கனமழையினால இது வந்து பேரிடரா வந்து அறிவிக்கணும். தேசிய பேரிடர் அறிவிச்சு நிர்மலா சீதாராமன் வந்து அதை வாபஸ் அந்த பேச்சை வந்து வாபஸ் வாங்கினேன். கண்டிப்பா வந்து தமிழகத்துக்கு வேண்டிய தேசிய பேரிடர் நிதியை முதலமைச்சர் கேட்ட நிதியை கொடுத்தாதான் வந்து தென் மாவட்டங்களில் வந்து இயற்கையான நிலைமை சரி செய்யணும்னு தெரிவிச்சுக்கிறேன்.